எல்லா கட்சியும் தனித்தனியாக நிற்கணும், யாவனும் யாவனோடையும் சேரக்கூடாது. நின்றுச்சுன்னா குறைஞ்சது நான் சொல்கிறேன் 160 to 150 சீட்டு, 160 ப்ளஸ் தனித்தனியாக எல்லோரும் நின்றாங்கன்னா அவ்வளவு தூரம் ஒவ்வொரு தொகுதியிலையும் 30-40% வாக்குகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி மாபெரும் கட்சி அதிமுக. அக்காலி தளம் வந்து 1980 பிஜேபின்ற கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அந்த விவசாயிகள் மசோதா ஃபார்ம் பில்ஸ் கொண்டு வர வரைக்கும் அவங்களோட தோளோடு தோல் நின்ற ஒரே கட்சி அக்காலி தளம். வேறு மற்ற கட்சிங்கள்லாம் வெளியில் போயிருக்குது உள்ளே வந்திருக்குது, இன்க்ளூடிங் சிவசேனா. ஆனால் பிஜேபின்ற கட்சி வெறும் 2 பார்லிமெண்ட்டில் இருந்தப்போ கூட வந்து அவங்களோட தோளோட தோல் நின்ற கட்சி அக்காலி தளம். ஏன்னா அவங்களுக்கு காங்கிரஸை எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான தேசிய கட்சி தேவைப்பட்டது. எந்த கட்டத்துலையும் அவங்க பிஜேபியை கைவிட்டுட்டு போகல. அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணார் மோடி, நிதிஷ்குமார் இல்லைன்னா பிஜேபி கிடையாது. அந்த நிதிஷ்குமாரை கவுக்கிறதுக்கு ஆப்ரேஷனுக்கு லோட்டஸை பண்ணாங்கன்றதை கண்டுபிடிச்சி தான் அவர் வெளியில் போனார் இன்றைக்கி. அதிமுகவுக்கு தான் மட்டுமே மொத்த ஜவாப்தாரி என்கின்ற நினைப்பில் என்கின்ற மிதப்பில் என்கின்ற கனவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த யோசனையை ஏற்க மறுத்ததன் விளைவு தான் இன்று எதிர்கட்சியாக சுருக்கி கிடக்கிறார். தங்களை விழுங்க பாஜக தங்களுடைய வாயிற்கதவின் அருகில் நின்று கொண்டிருக்கிறது என்ற உண்மையை அதிமுக புரிந்து கொள்ளாத வரையில் அதிமுகவின் அழிவை எவராலும் தடுக்க முடியாது. ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்று சர்வாதிகார பாதையில் அழிவு பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இன்றைய இந்திய அரசியல் தலைமையை எதிர்ப்பதற்கு, பிஜேபியை எதிர்ப்பதற்கு, மோடி அமித்ஷா கூட்டணியை எதிர்ப்பதற்கு அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும். தமிழ்நாட்டு ஊடகங்கள், பெரும்பாலான ஊடகங்கள் பாஜகவிற்கு வெண்சாமரம் வீச ஆரம்பித்திருக்கின்றன. வட இந்தியாவில் மோடி காலடியில் விழுந்து கிடக்கக்கூடிய சூடு சொரணை இல்லாத முதுகெலும்பு இல்லாத ஊடகங்கள் தமிழகத்தில் ஓரளவுக்கு சூடு சொரணையுடன் முதுகெலும்புடன் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கின்றன. 3% ஓட்டு இருக்கிறத அடுத்து அவன் தான் ஆட்சிக்கு வரப்போகிறான்னு ரிஃப்ளெக்ட் பண்ணுறிய, இதை விட கேவலம் ஏதாவது உண்டா? இதை விட சுயமரியாதை இல்லாத ஒரு காரியம் உண்டா? ஊடகங்கள் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய் தங்கள் ஆத்மாவை விற்று பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் சேவகம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? வணக்கம், இது தமிழ்குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த இடத்துல பிஜேபியோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குது சார்? அதிமுக தேர்தலுக்கு ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், இல்லை மற்ற நேரங்களில் டிஸ்இன்டகிரேட் ஆகியிருக்கிறதான் தனக்கு பலம்னு நினைக்கிறதா? எத்தனை ஃபேக்ஷன் இருந்தாலும் எல்லாமும் நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்கிற ஸ்டாண்டில் பாஜக அணுகுது அதிமுகவை. அப்படி தான் அணுகுது. அதாவது தேர்தல் நேரத்தில் ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்கணும், ரெட்டையில் இருக்கணும், அது பின்னால் ஒளிஞ்சுக்கணும், 5-10 வாங்கி எவ்வளோ ஜெயிக்க முடியுமோ அவ்வளோ ஜெயிச்சிடணும். மற்ற நேரத்தில் அதிமுக செதறுண்டு கிடக்கணும், அது 3-4 செதறுண்டு கிடக்கணும். செதறுண்டு கிடக்கிற ஒவ்வொரு துண்டும் தாங்கிட்ட வந்து இறைஞ்சி நிற்கணும், மண்டிகிட்டு நிற்கணும். அதை தான் அதிமுக பாஜக விரும்புது. நான் திரும்பவும் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இந்தியாவில் எந்த பிராந்திய கட்சியும் பலமாக இருக்கிறத அதிமுக விரும்ப பிஜேபி விரும்பாது. அதுக்கு சரியான உதாரணம் வந்து 2019 24 கூட்டணி கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தவங்க ஆட்சி அமைச்சாங்க. அதில் பிரதான கட்சிகளாக இருந்த 3-4 கட்சிகள் என்று அவர்களை விட்டு விலகி விட்டார்கள். நம்பர் 1 அக்காலிதள். அக்காலிதளம் வந்து 1980 பிஜேபின்ற கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அந்த விவசாயிகள் மசோதா ஃபார்ம் பில்ஸ் கொண்டு வர வரைக்கும் அவங்களோட தோளோடு தோல் நின்ற ஒரே கட்சி அக்காலி தளம். வேறு மற்ற கட்சிங்கள்லாம் வெளியில் போயிருக்குது உள்ளே வந்திருக்குது, இன்க்ளூடிங் சிவசேனா. ஆனால் பிஜேபின்ற கட்சி வெறும் 2 பார்லிமெண்ட்டில் இருந்தப்போ கூட வந்து அவங்களோட தோளோட தோல் நின்ற கட்சி அக்காலி தளம். ஏன்னா அவங்களுக்கு காங்கிரஸை எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான தேசிய கட்சி தேவைப்பட்டது. எந்த கட்டத்துலையும் அவங்க பிஜேபியை கைவிட்டுட்டு போகல. அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணார் மோடி. எப்படின்னா விவசாயிகள் மசோதாவில் வந்து அவங்களோட பிளட் அண்ட் ஸ்வெட், அந்த இஷ்யூ, அவங்களோட ரத்தமும் சதியுமான பிரச்சனை, அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணி அவங்க வெளியில் போனாங்க. 700 விவசாயிகள் செத்தாங்க. அந்த அக்காலி தளத்துக்கு துரோகம் பண்ண கட்சி தான் பிஜேபி. கடைசியில் என்னாச்சு? அந்த விவசாயிகள் மசோதாவே பஞ்சாப் எலெக்ஷனுக்கு முன்னால் வாபஸ் வாங்கினார் மோடி. இன்றைக்கி மறுபடியும் சேர்ந்துருவாங்கலாம் பேசுகிறாங்க. அப்படி சேர்ந்தாலும் அது விளங்காது. பழைய மாதிரி அக்காலி தள் பிஜேபி ஒற்றுமை என்பது இருக்காது. கூடி கெடுப்பதில் இவர்கள் எவ்வளவு சாமர்த்தியசாரிகள், எவ்வளவு நம்பிக்கை துரோகிகள் என்பதற்கு சிவசேனா ஒரு உதாரணம். பால் தாக்கரே இல்லைன்னா மகாராஷ்டிராவில் பிஜேபியே கிடையாது. பிஜேபியை யாருமே சீண்டாதப்ப மகாராஷ்டிராவில் அவர்களை அரவணைத்து உச்சி மோந்து சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சு அழகு பார்த்தவர் பால் தாக்கரே. அந்த பால் தாக்கரே வழி வந்த சிவசேனா அவருடைய சொந்த மகனுக்கே துரோகம் பண்ணி அந்த கட்சியை உடச்சி நாசமாக்கி துரோகத்தின் மொத்த வடிவமாக நிற்கக்கூடிய கட்சி தான் இந்த பிஜேபி. 3வது ஜனதாதள் யுனைடெட். நிதிஷ்குமார் இல்லைன்னா பிஜேபி கிடையாது. அந்த நிதிஷ்குமாரை கவுக்கிறதுக்கு ஆப்ரேஷனுக்கு லோட்டஸை பண்ணாங்கன்றதை கண்டுபிடிச்சி தான் அவர் வெளியில் போனார் இன்றைக்கி. இந்த வரிசையில் தான் அதிமுக வருது, இதை மறந்துடாதீங்க. அதிமுக நண்பர்கள் இதை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும்.
அதிமுக தனியாக நின்று இருந்ததுனாலே போன எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்க முடியும், அல்லது இன்னும் அதிகமாக சீட்டு வாங்கியிருக்க முடியும். ஆனால் எடப்பாடி பண்ணக்கூடிய ஒரு பெரிய தவறு என்னென்னா, அவரை ஒன்றுபட்ட அதிமுகவை விரும்பாமல் தான் மட்டும்தான் தலைவனாக இருக்கணும், தனக்கு கீழே எல்லாரும் அடிமையாக இருக்கணும், தான் ஒரு ஜெயலலிதா, தன்னை ஒரு எம்ஜிஆராகவும் ஜெயலலிதாவும் எடப்பாடி நினச்சிக்கிறார். அதுதான் அவர் பண்ணுற பெரிய தப்பு. போன எலெக்ஷனில் மட்டும் அவர் டிடிவி தினகரனோட கூட்டணி சேர்ந்திருந்தால் 23 சீட்டில் டிடிவியால் தான் அதிமுக தோற்றுருக்கு. அவங்க நின்று இருந்தாங்கன்னா 75 சீட்டு கூட்டணி கட்சின்றது 98 சீட்டாக இருக்கும். அந்த மாதிரி கூட்டணி நிற்கும் போது கெமிஸ்ட்ரி மட்டும், மேக்ஸ் மட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகும். ஈஸியாக 100 சீட்டை தாண்டியிருப்பாங்க, திமுக வந்திருக்கும், ஆனால் மெஜாரிட்டி குறைஞ்சி கூட்டணி கட்சி ஆதரவோடு வந்திருக்கும். அந்த தவறை பண்ணவர் எடப்பாடியார். இன்னமும் அவர் இதுலேருந்து பாடம் கற்றுக்கலாம். அதனால தான் இன்றைக்கி கூட வந்து நீங்கள் சொன்ன அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து டிடிவியை பற்றி கேள்வி வரும்போது, அதிமுகவோட மெகா கூட்டணியில் வந்து, அதிமுக தலைமையில் அமையக்கூடிய மெகா கூட்டணியில் அமமுகவுக்கு இடம் இல்லைன்றார். இது ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. போன எலெக்ஷனில் 20 சீர் கொடுத்து சேர்ந்துக்கிட்டோமா, இந்த எலெக்ஷன்லேயும் வந்து அவர் வந்து அரவணைச்சுக்கிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து அதிமுகவில் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஃபைட்டை கொடுக்க முடியும். துரதிருஷ்டவசமாக எடப்பாடியார் இதில் காட்டக்கூடிய பிடிவாதம் என்பது அதிமுகவை அழிவு பாதைக்கு இட்டு செல்லும். நான் முரண்பாடாக பேசுவதாக நினைக்க வேண்டாம். சுயமரியாதையுடன் பேசக்கூடிய எடப்பாடியாரை பாராட்டக்கூடிய அதே வேளையில், அதிமுக விஷயத்தில் அவர் இன்னமும் அரவணைத்து போகக்கூடிய தலைவராக இருப்பது தான் அவருடைய கட்சிக்கு நல்லது. ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அவர் ஓபிஎஸ்ஸையும் அழைத்து பேச வேண்டும், நல்லா தானே போயிட்டுருந்தது, நல்லா இருந்த அதிமுகவை ஏன் கெடுத்தார் அவர்? அதே மாதிரி டிடிவியையும் அரவணைச்சு போகணும், ஓபிஎஸ்ஸை உள்ளே இழுத்துக்கணும், டிடிவியோட கூட்டணி வச்சுக்கணும். இந்த யோசனை வந்து அமித்ஷா அவருக்கு சொன்னார். அதாவது வந்து கூடி கெடுக்கிற பிஜேபி இந்த யோசனையை முன் வச்சுது. 2021 நீங்கள் வந்து டிடிவியோட அலைன்ஸ் வச்சுக்கோங்க. காங்கிரஸ் கட்சி எப்படி சரத்பவாரோட அலைன்ஸ் வச்சுக்குதோ, காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் தான் சரத்பவார். ஆனால் தனியாக அவர் என்சிபி கட்சி ஆரம்பித்த பிறகு மகாராஷ்டிராவில் காங்கிரஸோட கூட்டணி வைத்துக்கொண்டார். அதே மாதிரி நீங்களும் வைத்துக்கொள்ளுங்கள்னாரு. அது ஒரு நல்ல யோசனை. அவங்க சொன்ன நோக்கங்கள் வேறையாக இருந்தாலும் அந்த யோசனை அதிமுகவை இன்னும் பலப்படுத்தி தான் இருக்கும். ஆனால் அதிமுகவுக்கு தான் மட்டுமே மொத்த ஜவாப்தாரி என்கின்ற நினைப்பில், என்கின்ற மிதப்பில், என்கின்ற கனவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த யோசனையை ஏற்க மறுத்ததன் விளைவு தான் இன்று எதிர்கட்சியாக சுருங்கி கிடக்கிறார். வரும் காலங்களிலும் அவர் அந்த தவறை செய்வாரையானால் எடப்பாடியார் கடும் சிக்கலில் மாட்டுவார்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு தோணுது. அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வை நம்மில் ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வுணும். இந்த உண்மையை எடப்பாடியார் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய திமுகவை எதிர்ப்பதற்கு, ஏன்னா திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இன்றைக்கி வந்து வலுவுடன் இருக்கிறார்கள். ஒரு ஜனநாயகத்தில் வலுவான எதிர்கட்சி தேவை. ஆகவே அனைவரையும் அரவணைத்து கொண்டால் பிஜேபியை தைரியமாக உதறிவிட்டே கூட வந்து திமுக கூட்டணியை எதிர்க்கலாம். மாறாக வந்து ஓபிஎஸ்ஐ வெளியில் அனுப்புனது, டிடிவியோடு சேரமாட்டேன்னு சொல்கிறது போன்ற அரசியல் நிலைப்பாடுகள் இந்த இடத்துல தான் அவர் தவறுறாருன்னு எனக்கு தோணுது. இந்த தவறும் பொழுது இந்த சர்க்கிளில் வரக்கூடிய நஷ்டங்களை அவர் அனுபவித்து தான் தீர வேண்டும். அந்த நஷ்டங்கள் அதிகமாகும் பொழுது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலேயே அதற்கு எதிராக கலகம் தோன்றும். இந்த பக்கம் பிஜேபின்ற கட்சி அதிமுகவை கபலீகரம் பண்ண காத்திருக்கு, ஏன்னா உறவாடிக்கிட்டு இருக்குது. உறவாடி கெடுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். திரும்ப நான் சொல்கிறேன், எதிரிகளை, தன்னை எதிர்ப்பவர்களை எதிர்த்து அழிப்பார்கள் மோடியும் அமித்ஷாவும், கூட்டணி கட்சிகளை உறவாடி அழிப்பார்கள். இதற்கு உதாரணம் தான் திரும்ப சொல்கிறேன் அக்காலி தளம், சிவசேனா, ஜனதா தள், செக்யூலர் போன்ற கட்சிகள். அந்த வரிசையில் அடுத்து நின்று கொண்டிருப்பது அதிமுக. தங்களை விழுங்க பாஜக தங்களுடைய வாயிற்கதவின் அருகில் நின்று கொண்டிருக்கிறது என்ற உண்மையை அதிமுக புரிந்து கொள்ளாத வரையில் அதிமுகவின் அழிவை எவராலும் தடுக்க முடியாது. மற்றபடி வந்து நாங்கள் அமித்ஷாவை போய் பார்க்கல, ஏன் பார்க்கணுன்றதெல்லாம் இன்றைக்கி நம்ம பாராட்டுறோம், நானே பாராட்டுறேன், மகிழ்ச்சி எல்லாம் கரெக்டு. ஆனால் இதெல்லாம் வெறும் வெற்று வார்த்தைகளாக போயிடும். நீங்கள் உங்களுக்குள்ள ஒற்றுமையாக இல்லைன்னா இதை அமித்ஷா, இதை எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவருக்கும் நல்லது, அவருடைய கட்சிக்கும் நல்லது. ஏன்னா எடப்பாடியை அரசியல் ரீதியாக வீழ்த்தால் இன்றைக்கு அவருடைய அணியில் இருக்கக்கூடிய சில முன்னணி தலைவர்கள் மும்முரமாக பாஜகவுடன் அண்டர் கிரவுண்ட் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். திரைமறைவு டீலிங் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதையும் நான் சமாளிப்பேன்னு ஆனால் இவர் பேசுகிறார் எடப்பாடி. இல்லை, அது அவரால் சமாளிக்க முடியாது. இந்த உண்மையை எடப்பாடி புரிந்து கொண்டு அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு தலைவராக அவர் உருவெடுத்தார் என்றால் பாஜகவால் அவரை அவ்வளவு சுலபத்தில் வீழ்த்த முடியாது. அப்படி ஒரு தலைவராக அவர் உருவாவதும், அதிமுக பலமான ஒரு கட்சியாக உருவெடுப்பதும் தமிழ்நாட்டில் ஜனநாயகத்துக்கு நல்லது. ஏன்னா வலுவான எதிர்கட்சி ஜனநாயகத்துக்கு தேவை. இன்றைக்கு அது இல்லை,
அதனால தான் அந்த வெற்றிடத்தில் பாஜக போன்ற மதவாத சக்திகள் வளர்கின்றன. தமிழ்நாட்டின் நலன் கருதியும் அதிமுகவின் நலன் கருதியும் தன்னுடைய சொந்த நலன் கருதியும் எடப்பாடியார் இன்னமும் இறங்கி வந்து சற்று நீக்குப்போக்குடன் நடந்து கொள்வதும் அதிமுகவில் உள்ள அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து போவதும் டிடிவியுடன் அரசியல் கூட்டணி வைப்பதும் காலத்தின் கட்டாயம். இதை செய்ய அவர் தவறுவாரேயானால் நிச்சயமாக அதற்கானது ஒரு மிகப்பெரிய அரசியல் விலையை அவர் கொடுக்க வேண்டியிருக்கும். இல்லை, இப்போ நீங்கள் குறிப்பிடுவதைப் போல எல்லா ஃபேக்ஷன்ஸும் ஒன்று சேரும் பொழுது அது ஜெல் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி பாஜகவினுடைய விருப்பத்திற்கு மாறாக ஒருங்கிணைந்த அதிமுக வரும் பொழுது இரட்டை இலை இவர்களுக்கு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லைங்களா? இல்லை, பாஜக ஒருங்கிணைந்ததுன்னா கண்டிப்பாக இரட்டை இலையை வந்து முடக்கிற வேலையை பிஜேபி செய்யாது. எலெக்ஷன் கமிஷன் தான் அதை முடக்கிறதும் முடக்காமல் இருக்கிறதும். ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் யாரோட ஏவலாளாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ பரவலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் விஷயம் தெரிஞ்ச எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும், அதிமுக தலைவர்கள் பிஜேபி தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் பேசும்போது எலெக்ஷன் கமிஷன் வந்து ரெட்டலையை முடக்கிடும் தேர்தல் நேரத்தில், ஏன்னா எடப்பாடி ரொம்ப ஓவராக போகிறாரு அதனால் மோடி வந்து முடக்கிடுவார்னாரு. எலெக்ஷன் கமிஷன்றது ஒரு அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு, இட்ஸ் ஒன் ஆஃப் த ஆர்கன்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்படி இருக்கும்போது ரொம்ப கூசாமல் வந்து மோடி முடக்கிடுவார் மோடி சொல்லிடுவார்னா எலெக்ஷன் கமிஷனில் மோடியோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்குன்றது அது வந்து எடுத்துக்காட்டுது. இது வெறும் வதந்தி அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன மாதிரியான ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறது, டிஎன் சேஷனால் அரசியலமைப்பு சாசனத்தில் கொடுக்கப்பட்ட தன்னுடைய அதிகாரங்களை மீட்டெடுத்த, தனக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்குன்றதே எலெக்ஷன் கமிஷனுக்கு டிஎன் சேஷன் வந்த பிறகு தான் தெரியும். அந்த டிஎன் சேஷனால் தன்னுடைய அதிகாரங்களை சுய மரியாதையை மீட்டெடுத்த எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி தன்னுடைய அதிகாரங்களை வந்து மோடி காலடியில் கிடத்தி விட்டு மோடி சொல்கிறத கேட்டு ஆடக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிட்டது. உதாரணத்துக்கு 2019 மக்களவைத் தேர்தலின் போது மூன்று எலெக்ஷன் கமிஷனர்ஸ் எப்படி ஆடினாங்கன்னு தெரியும். அதில் லவாசான்ற எலெக்ஷன் கமிஷனர் தான் முதுகெலும்போடு இருந்தார். அவர் மனைவி மீது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேசஸை போட்டு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஆட்டத்தை ஆடிச்சு பிஜேபி. இன்றைக்கி அவர் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட்டுக்கு போயிட்டார். இன்றைக்கி இருக்கக்கூடிய மூன்று பேரும் உத்தமர்கள், அவர்களை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது. அதனால் வந்து எடப்பாடியாரோட இந்த பவர்ஃபுல்லாக எடப்பாடியார் இன்றைக்கி இருக்கார். இரட்டை இலையை வந்து ஆனால் எலெக்ஷன் கமிஷன் முடக்கிடும் ஏன்னா மோடி அதை விரும்புகிறான்றது எவ்வளவு அவலமான கீழான அபத்தமான அருவறுப்பான வார்த்தை, ஆனால் அதான் உண்மை. ஸோ இந்த காலகட்டத்தில் டிஎன் சேஷனுக்கு முந்தின காலகட்டத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் போயிடுச்சு. டிஎன் கமிஷன் டிஎன் சேஷன் மாதிரி வேறொரு மாபெரும் ஆளுமை பிறந்து வந்தால் மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷனை இன்றைக்கி வந்து மீட்டெடுக்க முடியும். அதெல்லாம் வந்து ஒரு நல்ல கனவை உட்டோப்பியன் ட்ரீமாக தான் நமக்கு இருக்க முடியும். அப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் வச்சு தான் நீ அரசியலை நடத்தி ஆகணும், தேர்தலை ஃபேஸ் பண்ணி ஆகணும் போது எவ்வளவு தூரம் வந்து உஷாராக இருக்கணும். ஏன் எடப்பாடியார் இறங்கி வர மறுக்கிறார், மற்றவர்களை அரவணைத்து செல்ல அவர் ஏன் மறுக்கிறார்? இந்த மோடி அமித்ஷாவை இந்த பிஜேபியை எதிர்ப்பதற்கு எல்லா நியாய தர்மங்களையும் காற்றில் பறக்க விட்டு விட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் என்று சர்வாதிகார பாதையில் அழிவு பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இன்றைய இந்திய அரசியல் தலைமையை எதிர்ப்பதற்கு, பிஜேபியை எதிர்ப்பதற்கு, மோடி அமித்ஷா கூட்டணியை எதிர்ப்பதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும். சரி, பிஜேபிக்குள்ளே இருக்க கட்சிங்க வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்காங்கன்னா, மனசை கல்லாக்கிக்கிட்டு இருக்காங்க, வேறு சில நிர்பந்தங்களால் இருக்காங்கன்னா அவங்க ஒன்றுபட்டாது இருக்கணும் ஸோ தட் அவங்க கூடுதல் சீட்டை வாங்கலாம். நாளைக்கே எடப்பாடி வந்து பிஜேபியை விட்டுட்டு வெளியில் வந்துடணும் நான் சொல்லலை, அது கடினம். இந்த பக்கம் ஒரு வலுவான கூட்டணி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வலுவான கூட்டணி தேவை. ஆனால் பிஜேபி அதிமுகவை அழிக்க பார்க்குதுன்றது அவருக்கு தெரிஞ்சு தான் இன்றைக்கி எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறார் எடப்பாடி. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிரான உணர்வு வந்து வலுவாக தான் இருக்குது. அது வந்து அதிமுக தன்னுடைய எதிர்க்கட்சி கடமையை செய்ய மறுக்கும்போது திமுக மேலே இருக்க வெறுப்பு பிஜேபி பக்கம் திரும்புது. இது உறுதியாக திமுகவை எதிர்க்க அதிமுக வந்துடுச்சுன்னா பிஜேபிக்கு போகக்கூடிய வாக்குகள் மறுபடியும் அதிமுகவுக்கு வரும். தன்னுடைய சொந்த நலன் கருதியாக அதிமுக தன் சுயமரியாதையை காப்பாற்றிக்கணும். அதற்கான வாய்ப்பாகத்தான் இப்பொழுதைய சம்பவங்கள். ஓபிஎஸ் அந்த பக்கம் போக போக எடப்பாடியும் போட்டி போட்டுட்டு பிஜேபி கிட்ட போனார்னா கட்சி அழிஞ்சிடும், பிஜேபிக்கு போயிடும் ஓட்டு. மாறா அவர் பிஜேபியை எதிர்த்து அரசியல் பண்ணாருன்னா கண்டிப்பாக அதிமுகவோட வாக்கு வங்கி அவரால் காப்பாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் அது அவரால் முடியுமான்றதான் மில்லியன் டாலர் கொஸ்டின். ஏன்னா அதுக்கு பன்முனை தாக்குதல்கள் அவர் சமாளிக்க வேண்டியிருக்கும். ஒன்று என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வச்சு 4.5 வருஷம் அவரோட ஆட்சியோட நடந்த அவலங்களை நோண்டுவாங்க. ரெண்டாவது அவர் கூடவே இன்றைக்கி இருக்கக்கூடிய 3-4 வலுவான தலைவர்கள் திரைமறைவு டீலிங்கில் இருக்காங்க பிஜேபியோட. அவங்க இவருக்கு முதுகில் குத்திட்டு போனாங்கன்னா இன்னும் பலவீனம் அடைந்து போவார். ஆனால் இதை மீறி அவர் நின்னார்னா அரசியல் ரீதியாக தாக்கு பிடிக்க முடியும். பட் அதை செய்வாரான்றது மில்லியன் டாலர் குவஸ்டின். அடுத்தடுத்த நிலைகளில் சமூக நிலை, அரசியல் நிலை எப்படி மாறுகிறது அப்படிங்கிறத விரிவாக பேசலாம். உங்களுடைய நேரப்பகிருக்கும் கருத்து பகிருக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.